மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை பேரூராட்சி தலைவர் நேரில் பார்வையிட்டார். விரைவில் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என பேரூராட்சி தலைவர் உறுதியளித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் மெழட்டூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட கோணியங்குறிச்சி மாதா கோவில் தெரு மற்றும் காலனை தெரு பகுதியில் குடியிருப்பு வீடுகள் அருகே பல மாதங்களாக மழைநீர் தேங்கியுள்ளது. தேங்கியுள்ள மழைநீரால் கொசுக்கள் தொல்லை அதிகரித்து வருவதாகவும் அதனால் கிராம மக்கள் சிரமப்பட்டு வருவதாகவும் வீடுகள் அருகே தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற உடன் நடவடிக்கை எடுக்கும்படி கிராமவாசிகள் வார்டு உறுப்பினர் வாயிலாக பேரூராட்சி தலைவர் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து மெழட்டூர் பேரூராட்சி தலைவர் இலக்கியா பட்டாபிராமன், செயல் அலுவலர் குமரேசன் ஆகியோர் கோணியக்குறிச்சி கிராமத்தில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டனர். அப்போது கிராம மக்கள் குடிநீர் டேங்கிலிருந்து விநியோகம் செய்யப்படும் குடிநீர் சுத்தமில்லாமல் வருவதாகவும் மழைக்காலங்களில் தெருக்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும் குடியிருப்பு வீடுகளை சுற்றி பல மாதங்களாக தண்ணீர் தேங்கியுள்ளதாகவும் மழைநீர் வெளியேறாமல் பல மாதங்களாக தேங்கி நிற்பதால் வீடுகளில் கொசுகள் தொல்லை அதிகரித்து வருவதாகவும் அதனால் கிராம மக்கள் சிரமப்பட்டு வருவதாகவும் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றி மழைக்காலங்களில் மழைநீர் தெருக்களில் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி செய்து தரும்படி வலியுறுத்தினர். அப்போது தற்போது தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றவுடன் நடவடிக்கை எடுப்பதாகவும் மழைக்காலங்களில் மழைநீர் தெருக்களில் தேங்கி நிற்காதவாறு வடிகால் வசதி விரைவில் ஏற்படுத்தப்படும் என கிராம மக்களிடம் பேரூராட்சி தலைவர் இலக்கியா பட்டாபிராமன் உறுதியளித்தார். உடன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள், காஞ்சித்துறை வாசகி மற்றும் பேரூராட்சி ஊழியர்கள், கிராம மக்கள் உடனிருந்தனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்.